ஹே கைஸ், இந்த ரிஃப்ராக்ஷன் ஃபோட்டோகிராஃபிக்கு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, இந்த மாதிரி எப்படி இந்த மாதிரி ட்ராப்ஸை வச்சு எடுக்கிறதுன்னு சொல்லி. ஸோ அதுக்கு ஒரு சின்ன ஐடியா இருக்குது. இந்த மாதிரி செடியில் இருக்கும் தெரியுமா, காம்புன்னு சொல்லுவாங்க இல்லை ஸ்டெம்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். ஸோ இந்த மாதிரி ஒன்று இருந்துச்சுன்னா அதை கட் பண்ணி இந்த லீவ்ஸ்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. இதை வச்சு எப்படி நம்ம ரிஃப்ராக்ஷன் ஃபோட்டோகிராஃபி ட்ராப்லெட்ஸ் யூஸ் பண்ணுறதுன்னு செட்டப்பில் பார்ப்போம். ஓகே கைஸ், இதுதான் செட்டப்பு இந்த மாதிரி ரிஃப்ராக்ஷன் ஃபோட்டோகிராஃபிக்கு. ஒன்றும் இல்லை, இந்த மாதிரி ஸ்டெம்ஸை வந்து வச்சுட்டு அதில் பின்னாடி வந்து இந்த ரெண்டு சைடில் கிளாஸு, பின்னாடி வந்து டெஸ்க்டாப் வச்சுட்டு நம்ம கேமராவில் வந்து ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு ப்ராப்பராக ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களோட கேமராவையும் உங்களோட லேப்டாப்பையும் அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா அது வந்து அட்ஜஸ்ட் ஆகிக்கும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் டைமர் வச்சு, நான் 8 செகண்ட் டைமர் 14 வச்சுருக்கேன், ஐஎஸ்ஓ 640 வச்சுருக்கேன். ஸோ எப்படி அவுட் புட் வருதுன்னு பார்ப்போம். ஸோ இதுதான் அவுட் புட். ஸோ நீங்கள் பின்னாடி வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக பேக்ரவுண்டை வச்சு நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பை பாய்.